Hello everyone. Welcome to the program Learn English Through the Bible. I'm Beulah Dinesh, and if you would like to know more about me, I'm a former English teacher and now a servant of God. I'm here to help you to learn English through the Bible. I know you will have fun learning English as your second language. Last week, நான் சொன்னேன் tongue twisters மற்றும் மற்ற டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸ்பெஷலி நான் சொன்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப், ரீட் யுவர் பைபிள் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இந்த டிப்ஸ் நீங்க நிச்சயமா ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நவ் ஷால் வி மூவ் ஆன் டு டுடேஸ் செஷன். மெட்டீரியல்ஸ் நீடட் ஃபார் தி கிளாஸ், யுவர் பைபிள், நோட்புக் அண்ட் யுவர் பென். இன் டுடேஸ் கிளாஸ் we will concentrate more on reading skills, and we are going to cover vocabulary, pronunciation and idioms as I promised you in the previous class. Today's topic will be the fall of man, and the scripture we have taken for today's class is Genesis chapter 3 verse 1 to 20. ellathukume idu romba therinja pagudhi dhaan, VBS ah irnalum seri, Sunday class ah irnalum seri, indha story ah dhaan நமக்கு சொல்லி தருவாங்க. இவ்ளோ நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் கூட பாத்தீங்கன்னா இந்த கதையில வர ஆடம் அண்ட் ஈவ் தான். We are going to read aloud the content. Now, இந்த டாபிக்கை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஸ்கிரிப்சரை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கண்டென்ட் நம்ம ஸ்கிரீன்ல வரும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை படிக்க போறோம். பட் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்று தரணும்னு விரும்புறேன். இதை நான் படிக்கும் போது யூ ஹாவ் டு ஃபாலோ மை ப்ரொனன்சியேஷன், இன்டர்னேஷன், பங்க்சுவேஷன், எக்ஸ்பிரஷன் அண்ட் த கான்டெக்ஸ்ட். ஆஃப்கோர்ஸ் ப்ரொனன்சியேஷன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நான் எப்படி உச்சரிக்கிறேன்னு நீங்க கவனமா பார்க்கணும். அடுத்தது இன்டர்னேஷன். நம்ம பேசும் பொழுது ஏற்ற இறக்கத்தோடு தான் ஒரு ஹியூமன் பீயிங் பேச முடியும். ஒரே டோன்ல பேசினா அது வந்து ஏதோ ஒரு ரோபோ பேசுற மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்மளுடைய பேச்சுல எக்ஸ்பிரஷனும் கலந்துருக்குது. சோ வி வில் ஹேவ் இன்டனேஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா பங்க்சுவேஷன். இந்த பங்க்சுவேஷன் தான் ஒரு சென்டென்ஸ்க்கு மீனிங்க கொடுக்குது. சோ ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு பாஸ் பண்ணணும். அதே ஒரு கமாவா இருந்ததுன்னா அதை விட கொஞ்சம் கம்மியா நம்ம பாஸ் பண்ணணும். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஓபன் கோட்ஸ் வரும்போது, அதாவது டைரக்ட் ஸ்பீச், அது வரும்பொழுது நம்மளுடைய இன்டர்னேஷன் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இத நம்ம வர கிளாஸஸ்ல நம்ம ஈஸியா கத்துக்க முடியும். சோ நான் எப்போ படிச்சாலுமே நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கறத நீங்க கவனமா நோட் பண்ணணும். நெக்ஸ்ட், எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்முடைய டோன் ஆஃப் வாய்ஸ் மாத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவ் யூ அப்படின்னு சிரிச்சுட்டே கேக்கிறதுக்கும் அவையோ அப்படின்னு கேக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. சோ வி ஹாவ் டு பி வெரி எக்ஸ்பிரசிவ், அண்ட் பீயிங் எக்ஸ்பிரசிவ் இஸ் அன் ஆர்ட். அதை நம்ம இந்த கிளாஸ்ல கத்துக்க போறோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம என்ன படிக்கிறோமோ அது ஃபர்ஸ்ட் நமக்கு புரியணும். நான் மேல சொல்ற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா நாம படிக்கிறது மத்தவங்களுக்கு சுத்தமா புரியாது. சோ படிக்கிறது மாத்திரம் அல்ல, நம்ம படிக்கும் பொழுது அந்த கான்டெக்ஸ்ட மத்தவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட், நீங்க என்கிட்ட கேட்கலாம், இந்த பைபிள நான் கண்டிப்பா சத்தமா தான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, உங்களுடைய லேர்னிங் ஸ்கில்ஸ நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வாய் விட்டு சத்தமா படிக்கணும். நமக்கு தெரியும், நம்முடைய ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் நம்முடைய டீச்சர்ஸ் இல்ல வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, வாய் விட்டு படி, வாய் விட்டு படி, சத்தமா படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இன்னைக்கு ஐ அம் கோயிங் டு டீச் யூ சம் ஸ்டெப்ஸ் டு ரீட் த பைபிள் அலவுட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரீட் சோ தட் அதர்ஸ் கேன் லிசன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வொகேபுலரி டீச் பண்ணலான் இருக்கேன். There's a lot of difference between listening and hearing. அதாவது கேட்கறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். Hearing
எப்போதுமே நடந்துட்டு இருக்கும். நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்க இடத்துல கூட ஒருவேளை உங்க ஃபேன் சத்தமா ஓடிட்டு இருக்கலாம், இல்லனா அந்த பக்கம் யாராவது பாத்திரத்த உருட்டிட்டு இருக்கலாம், இல்ல ஒருவேளை உங்க குழந்தைங்க டிவிய கூட பாத்துட்டு இருக்கலாம். ஆனாலும் உங்க கவனம் இங்க இருக்குது பாத்தீங்களா? சோ ரெண்டுமே சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கு. There is hearing going on as well as listening. So in the edathula na enna solla varana, listening requires concentration. Hearing is physiological while listening is psychological. Hearing vandu ungalaude ears ah mattum dhaan neenga use pandringa, ana listening pannum bodhu ungalaude whole body senses or neenga use panna poringa. So if you want to improve your language skills, then listening plays a very vital role. Second point enna nu pathingana, begin by setting your focus. So ungalaudaya bible neenga read panna aarambikkum bodhu, you should begin by setting your focus. Onnu therinjikonga, when you take the bible in hand, the holy spirit is already present in that room. Edukaga நீங்க படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக. ஹோலி ஸ்பிரிட்டோட உதவி இல்லாம நம்ம பைபிளை படிச்சோனா, then the bible would be just like any other ordinary book, because the bible is full of mysteries. In order to unveil that, only the holy spirit can help us. அப்ப அத நீங்க படிக்கும் பொழுது அந்த அவேர்னஸ் உங்களுக்கு வேணும். எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் யூ நீங்க அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணிட்டு சைலண்டான ஒரு இடத்துல உட்காந்து நீங்க படிக்கும் பொழுது உங்களோட ரீடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றது மாத்திரமல்ல, யூ வில் கெட் அ லாட் ஆஃப் ரெவலேஷன் அபவுட் தி வேர்ட் ஆஃப் காட். தேர்ட் பாயிண்ட், ஸ்லோலி அன்கவர் ஈச் வேர்ட்ஸ் மீனிங். உங்களுடைய ரீடிங் ஒரு டிஸ்கவரியா இருக்கணும். அகைன், இந்த இடத்துல நான் ஒரு வொகாபுலரி கத்துக் கொடுக்கணும்னு விரும்புறேன். அது என்னதுன்னா, there's a lot of difference between discovery and invention. Discovery appadina yekkanave irukkira oru kaaryatha nam kandupidikkiradhu. For example, Vasco da Gama discovered the route to India. Adhe invention appingiradhu indha ulagathile illada oru porula pudusa kandupidikkiradhukku perda invention. For example, it was Graham Bell who invented the telephone. இப்ப உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சோ நீங்க படிக்கும் பொழுது யூ ஹேவ் டு ரீட் வித் கன்விக்ஷன் தட் தீஸ் வேர்ட்ஸ் ஹேவ் சிக்னிபிகன்ஸ் டு யூ அண்ட் அதர்ஸ். அதாவது நீங்க படிக்கிற இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கும் அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது எவ்வளவு புரியணும்னு நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோர்த் பாயிண்ட், டோன்ட் பி அஃப்ரேட் டு பாஸ். லாங்குவேஜ் அப்படிங்கிறது கம்யூனிகேட் பண்றதுக்கு தான். அதாவது நாம என்ன நினைக்கிறோம்னு மத்தவங்க புரிஞ்சுக்கும்படியா பேசுறதுக்காக தான். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபாஸ்டா பேசினா அதுக்கு பேரு தான் ஃப்ளூவென்சின்னு. நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன், அவங்க பாட்டு கடகடகடகட பேசிக்கிட்டே இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நிறைய கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கும், ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கும், அப்புறம் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட சரியா இருக்காது. பட் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னா, ஒரு நல்ல ஃப்ளூவென்ட் ஸ்பீக்கர் அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கணும். நம்ம நிறுத்தி நிதானமா பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி வென் யூ ஸ்டார்ட் டு லேர்ன் அ நியூ லாங்குவேஜ். சோ நீங்க கூட படிக்கும் பொழுது யூ ஷுடன்ட் ரஷ் த்ரூ த ரீடிங். நம்ம சாப்பிடும் பொழுது கூட நல்லா சியூ பண்ணி சாப்பிட்டாதான் டைஜஸ்ட் ஆகும்னு சொல்றாங்க. சோ இஃப் யூ வாண்ட் the word of God to be digested, then you will have to pause and read very slowly. Okay va, appo da neenga purinjikkaradhukku mathram illa, neenga pesa pesa neenga padikkum bodhu you will give space for others to reflect on your words. Neenga enna solreenga nu avanga adha purinji adha digest panni adha avanga meditate pandrathukku romba useful ah irukum. நல்லா புரிஞ்சுக்கோங்க, God has something to say to you and to your listeners. Fifth point, let God speak to you too. நீங்க இந்த பேசேஜ சத்தமா படிக்கும் போது
எப்படி மத்தவங்களுக்கு அது கேக்குதோ அதே போல இத படிச்சு முடிச்ச உடனே ஒரு மொமெண்ட் ஆஃப் சைலன்ஸ் நாம எடுத்துக்கணும். Let the word sink into our hearts. Rest in God's spirit, giving others the chance to rest in God as well. So, நீங்க ஒரு பேசேஜ் படிச்சு முடிச்ச உடனே you should give some time for others and yourself to ponder over the topic. And last, stay watchful. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். Once நீங்க காலையில ஒரு வேத பாடத்தை நீங்க தியானிச்சீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா அந்த வார்த்தை உங்களோடு இடைப்படணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க படிக்கணும். அப்பதான் நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். You should look for God to continue guiding, instructing and forming you and your audience through the passage you just read. இந்த டிப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். Now, shall we read the passage aloud? Let us read today's scripture. Genesis chapter 3 verses 1 to 20. The temptation and fall of man. Now, the serpent was more cunning than any beast of the field which the Lord God had made. And he said to the woman, Has God indeed said, You shall not eat of every tree of the garden? And the woman said to the serpent, We may eat the fruit of the trees of the garden, but of the fruit of the tree which is in the midst of the garden, God has said, You shall not eat it, nor shall you touch it, lest you die. Then the serpent said to the woman, You will not surely die, for God knows that in the day you eat of it, your eyes will be opened and you will be like God, knowing good and evil. So when the woman saw that the tree was good for food, that it was pleasant to the eyes and a tree desirable to make one wise, she took of its fruit and ate. She also gave to her husband with her and he ate. Then the eyes of both of them were opened. And they knew that they were naked. And they sewed fig leaves together and made themselves coverings. And they heard the sound of the Lord God walking in the garden in the cool of the day. And Adam and his wife hid themselves from the presence of the Lord God among the trees of the garden. Then the Lord God called to Adam and said to him, Where are you? So he said, I heard your voice in the garden and I was afraid because I was naked. And I hid myself. And he said, Who told you that you were naked? Have you eaten from the tree of which I commanded you that you should not eat? Then the man said, The woman whom you gave to be with me, she gave me of the tree and I ate. And the Lord God said to the woman, What is this you have done? The woman said, The serpent deceived me and I ate. So the Lord God said to the serpent, Because you have done this, you are cursed more than all cattle and more than every beast of the field. On your belly you shall go, and you shall eat dust all the days of your life. And I will put enmity between you and the woman, and between your seed and her seed. He shall bruise your head, and you shall bruise his heel. To the woman he said, I will greatly multiply your sorrow and your conception. In pain you shall bring forth children. Your desire shall be for your husband, and he shall rule over you. Then to Adam he said, Because you have heeded the voice of your wife, and have eaten from the tree of which I commanded you, saying, You shall not eat of it. Cursed is the ground for your sake. In toil you shall eat of it all the days of your life. Both thorns and thistles it shall bring forth for you, and you shall eat the herb of the field. In the sweat of your brow you shall eat bread till you return to the ground. For out of it you were taken, for dust you are, and to dust you shall return. And Adam called his wife's name Eve, because she was the mother of all living. Wow.
That was a very good reading. Okay, session 1, idioms. In the naalle, I'm going to teach you idioms from the passage we read. What are idioms? Idiom is a phrase or expression whose meaning cannot be understood from the ordinary meanings of the words in it. Puriyilla tamilla solren sollapatta thani sorkalin arthathilirundu veru oru porulai tharuvathu adukku peru dhaan idioms. For example, get off my back அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட வார்த்தையின் படி அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா என் பின்னாடி இருந்து நகுந்துரு அப்படின்னு தான் அர்த்தம். பட் இடியன்ஸ் அதை பார்க்கும் பொழுது ஸ்டாப் போதரிங் மீ அப்படின்னு அர்த்தம், அதாவது ஸ்டாப் டிஸ்டர்பிங் மீ அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப படிச்ச ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து சில இடியம்ஸ் நம்ம பார்க்க போறோம். மூன்றாவது வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த கார்டன்ல இருக்கிற எந்த மரத்தின் கனிய வேணாலும் புசிக்கலாம், ஆனா இந்த ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் நீங்க புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ தட் ஃப்ரூட் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்பிடன் ஃப்ரூட். ஓகேவா, ஃபோர்பிடன் ஃப்ரூட். இப்ப இந்த ஃபோர்பிடன் ஃப்ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, if something is enjoyable but it is illegal or immoral. Example, now a sentence solren, since forbidden fruit is the sweetest, I couldn't stop myself from taking a piece of cake my mom had specially made for work. அப்படினா நம்ம தமிழ்ல கூட சொல்லுவோம் இல்லீங்களா, திருட்டு தண்ணி தித்திக்கும் அப்படினு, அதுதான் அர்த்தம். சோ நான் உங்களுக்கு ஒவ்வொரு இடியம்ஸையும் சொல்லி தரும்பொழுது அது எப்படி ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அடுத்த இடியம் நம்ம பார்க்கலாம், Garden of Eden. This is present in 8th verse, 8th வசனத்துல. Garden of Eden அப்படிங்கிற இடியம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இட் மீன்ஸ் அ பிளேஸ் ஆஃப் கம்ப்ளீட் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். நீங்க நினைக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் எங்கெங்க இருக்கு எனக்கும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சு ஆண்டவரோட பிரசன்னம் மாத்திரம் தான் கார்டன் ஆஃப் ஈடன் இல்லீங்களா. லெட் அஸ் கெட் இன் டு தி டாபிக். இந்த கார்டன் ஆஃப் ஈடன் அப்படிங்கிற இடியம் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். தி வேர்ல்ட் இஸ் நோ கார்டன் ஆஃப் ஈடன் அட் தி மொமெண்ட் பிகாஸ் ஆஃப் கொரோனா வைரஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எங்கேயுமே வீட்டு வாசப்படி கூட தாண்ட முடியல. சோ இப்பத்திக்கு நம்ம வீடு தான் நமக்கு கார்டன் ஆஃப் ஈடன். அதுவும் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு கார்டன் ஆஃப் ஈடனா இருக்க முடியுமா என்ன. ஓகே, அடுத்த இடியம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ஸ் 19ல சொல்லப்பட்டிருக்கு. 19th வசனத்துல பை த ஸ்வெட் ஆஃப் யோர் ப்ரோ, இதோட மீனிங் என்ன, த்ரூ or because of one's own efforts or hard work. நீ வேலை செஞ்சுதான் சாப்பிடணும் அப்படின்னு, வேர்வை சிந்தி தான் சாப்பிடணும்னு ஆண்டவர் ஆதாம பார்த்து ஒரு கர்ஸ் கொடுக்கிறாரு அவரோட டிசபீடியன்ஸ்னால. இந்த ஃப்ரேஸ் அதாவது இந்த இடியமை நம்ம எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம், பை த ஸ்வெட் ஆஃப் ஹிஸ் ப்ரோ My father built this beautiful house which was once a small hut. ஒரு காலத்துல சின்ன குடிசையா இருந்த இந்த வீட்டை எங்க அப்பாவோட கடின உழைப்புனால இந்த அழகான வீடா மாத்திருக்காருன்னு தான் அர்த்தம். இடியம்ஸ்னா என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா. Now I'm going to give you a homework for you to find out the meaning for two more idioms from today's scripture. நம்ம டாபிக் லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ த பைபிள், அதை மறந்துடாதீங்க. நான் கொடுக்கிற ஹோம்ஒர்க் எல்லாமே நம்ம படிக்கிற அன்னன்னைக்குள்ள ஸ்கிரிப்சர்ல இருந்துதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இடியம் ஸ்னேக் இன் த கிராஸ், ஸ்னேக் இன் த கிராஸ். செகண்ட் இடியம் ஆஷஸ் டு ஆஷஸ்,
dust to dust, ashes to ashes, dust to dust. சரி இத நீங்க என்ன மீனிங் கண்டுபிடிச்சி ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி எனக்கு நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ண விரும்பறேன். உங்களுடைய ஹெல்ப்புக்காக நீங்க கூகுளை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு டிக்ஷனரியை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது உங்க ஓன் எஃபர்ட்ல சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் இந்த லாங்குவேஜ் உங்களால கத்துக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். வி வில் நவ் மூவ் ஆன் டு செஷன் 2, ப்ரொனன்சியேஷன். லாஸ்ட் வீக் ப்ரொனன்சியேஷன் கத்து கொடுத்தேன்ல, எப்படி ரெண்டு லெட்டர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணனும் சொல்லிட்டு, W and B. அதுக்கான ஃபார்முலா கூட உங்களுக்கு மனப்பாடமா இருக்கும்னு நான் நம்புறேன். What is that? Bite your V and round your W. Yes, you're right. Okay. என்ன லாஸ்ட் வீக் எல்லாம் வீட்டுல வர்னு சொல்லிட்டே இருந்தீங்களா? உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் கிண்டல் கூட அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க மைண்ட் பண்ணிக்கவே கூடாது. ஓகே, இன்னைக்கு நானு எல்லாரும் அடிக்கடி, அதாவது ரொம்ப காமனா பண்ற மிஸ்டேக்க உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஸ்கிரிப்சர்ல நம்ம பார்த்தோம் வுமன், அதாவது ஸ்திரீ, அது யாரை குறிக்குது? ஏவா, ஈவ் குறிக்குது. வுமன் அண்ட் விமென், இது ரெண்டும் குறிச்சுதான் நான் உங்களுக்கு சொல்லி தரணும்னு விரும்புறேன். உமன் அப்படிங்கிறது சிங்குலர், விமென் அப்படிங்கிறது ப்ளூரல், ஒருமை பன்மை. இதுல ஒரே ஒரு லெட்டர் தான் மாறுது, அது என்னன்னா WOMANங்கிறது சிங்குலர், அதாவது ஒரு பெண்ணை குறிக்குது. WOMEN அப்படிங்கிறது ப்ளூரல், அதாவது இரண்டு மற்றும் இரண்டிற்கும் மேற்பட்ட பெண்களை குறிக்குது. These words are very similar except for one small sound difference. The only difference is how we pronounce the O in each word. Appa inda W, adhaavadhu inda rendu edathilume WO WO nu varudhu, aana adha nama eppadi uchcharikkrom abindradha porthu dhaan andha word singular ah plural ah nama kandupidikka mudiyum. ஒண்ணு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட் இங்கிலீஷ் ப்ரனன்சியேஷன் டஸ் நாட் ஆல்வேஸ் ஃபாலோ ஸ்பெல்லிங். ஸ்பெல்லிங்க பேஸ் பண்ணி இங்கிலீஷ் ப்ரனன்சியேஷன் கிடையவே கிடையாது. அது வரும் நாட்கள்ல இன்னும் நம்ம டீப்பா கத்துக்கலாம். பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை மாத்திரம் கத்து தரணும்னு விரும்புறேன். போத் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ்ட் வித் அன் ஓ, பட் neither O is pronounced as you would expect. For example, நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், எல்லா பெண்களும் அடிக்கடி கோட் பண்ற ஒரு வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, Proverbs 31:10. Who can find a virtuous woman? For her price is far above rubies. So, இந்த இடத்துல குணசாலியான ஒரு ஸ்திரீயை பத்தி தான் பேசுறாங்க. Here I would like to highlight the word woman. Next, இன்னொரு passage நாம வந்து பைபிள்ல இருந்து பார்க்கலாம், அதாவது இன்னொரு வெர்ஸ், Matthew chapter 14 verse 21. And they that had eaten were about 5,000 men beside women and children. So இந்த இடத்துல I would like to highlight the word women. நல்லா என்ன கவனிங்க, ஃபார் சிங்குலர் இட் இஸ் வுமன் அண்ட் ஃபார் ப்ளூரல் இட் இஸ் விமென். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் செஷன். வாட் இஸ் தட்? வொகாபுலரி. இந்த இடத்துல நம்ம படிச்ச ஸ்கிரிப்சர்ல இருந்து வேர்ஸ் 18, அதாவது 18th வசனத்துல, God says, Both thorns and thistles it shall bring forth for you, and you shall eat the herb of the field. And there is the thorns and thistles ku tamil enna solirukku appadina mullum kurukum. This thistle is a wild plant
with purple flowers and sharp points. அதாவது prickles, குத்துற மாதிரி அதோட இலைகள்ல இருக்கும். இது ஒரு காட்டுச்செடி. Because of Adam's disobedience, God's curse upon the ground made it barren and produced thorns and thistles, which made his employment about it much more difficult and toilsome. So, ஒரு நல்ல ஒரு கிரவுண்டில் நம்ம விவசாயம் பண்றதுன்றது வேற, நல்ல நிலத்துல அதே முட்களும் புதரும் இருக்கிற இடத்தை கிளீன் பண்ணி அதுல விவசாயம் பண்றது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஆண்டவர் இத ஆடம் கிட்ட சொல்லும் பொழுது இட் வாஸ் அ கர்ஸ். அவர் சொல்றாரு இதுல முள்ளும் குறுக்கும், அதாவது thorns and thistles தான் இந்த பூமி முளைப்பிக்கும், நீ அதை கிளீன் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் அதுல விளையிற விளைச்சலை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. That is what is called as by the sweat of his brow. நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? இன்னொரு காரியத்தை கூட நான் இந்த நேரத்துல சொல்ல விரும்புறேன். அடுத்ததாக நாம பார்க்க போற வொக்காபுலரி fig leaves from verse 7. ஏழாவது வசனத்துல இருந்து அத்தி இலைகள் அப்படிங்கிற வார்த்தை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். The expression fig leaf is widely used figuratively to convey the covering up of an act or an object that is embarrassing or distasteful. அதாவது ஒரு சங்கடமான இல்ல ஒரு கசப்பான காரியத்தை வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அதை மூடி மறைக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அந்த இடத்துலதான் இந்த fig leaf அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள், அதாவது கீழ்ப்படியில. அதனால அவர்களுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்காக தங்களை ஒழித்துக் கொள்கிறார்கள். இதுதான் நம்ம இந்த இடத்துல fig leaves அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இந்த fig leaves எப்படி எக்ஸாம்பிளா நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்? I do not have the quality of a fig leaf. அதாவது I am a very open minded person. நான் என்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இருக்காது, நான் வெளிப்படையா இருப்பேன் அப்படிங்கறது தான் இதனுடைய அர்த்தம். அடுத்ததாக நாம பார்க்க போற வார்த்தை deceive. 13th verseல அது இருக்கு. deceive அப்படின்னா ஏமாத்துறது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல யாரு டிசீவர்? ஆமா, serpent, that is Satan who deceived Eve. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, to try to make somebody believe something that is not true. அதாவது உண்மையற்ற ஒன்றை உண்மை என நம்ப செய்ய முயற்சி செய்வதற்கு பேரு தான் deceive. For example, he deceived his mother into believing that he had earned the money and not stolen it. அதாவது ஒரு மனுஷன் அவங்க அம்மாவை நம்ப வைக்கிறான், இந்த பணத்தை நான் தான் சம்பாதிச்சேன் ஒழிய திருடல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கிளாஸ்ல நம்ம மூன்று வார்த்தைகளை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். என்னென்ன? திசில், அப்புறம் fig leaves, அப்புறம் டிசி. நான் உங்களுக்கு ஒரு வேர்ட் ஸ்கிராம்பிள் கேம் கண்டக்ட் பண்ணலான் இருக்கேன். அது என்னன்னா, இப்ப நம்ம படிச்ச பேசேஜ்ல இருந்து சில வார்த்தைகளை எடுத்து அதை நான் ஜம்பிள் பண்ணிருக்கேன், அதாவது ஐ கோட் மிக்ஸ் இட் அப். நீங்க அந்த லெட்டர்ஸ் வச்சு கரெக்டான வார்த்தையை கண்டுபிடிச்சு எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணணும். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Bye.
ஸ்கிராம்பிள் கேம் நல்லா விளையாடி இருக்கீங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்க லாங்குவேஜ இம்ப்ரூவ் பண்ணுங்க. Now let us move on to today's scripture. Shall we have a discussion on it? What do you think is the main reason behind the fall of Adam and Eve? ஆதாமும் ஏவாளும் விழுந்து போறதுக்கு போனதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? Yes, I can read your minds. It is temptation. அதாவது சோதனை. Temptations usually come under a beautiful cloak. அதாவது சோதனை எப்போது ஒரு அழகான போர்வையில தான் வரும். Now, let us listen to a role play. This is a story about a little boy in a grocery store. This story will illustrate the nature of temptation. This boy is standing near an open box of butter cookies. Now then, young man, what are you up to? Nothing. Nothing? Well, it looks to me like you are trying to take a cookie. You are wrong, sir. I'm trying not to. In the conversation, நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு சின்ன பையன் ஒரு மளிகை கடையில நின்னுட்டு இருக்கான். அந்த ஷாப்கீப்பர் கேக்குறாரு, என்ன தம்பி அந்த பாக்ஸ் ஓபனா இருக்கு, சோ அதுல இருக்க பிஸ்கட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியான்னு. அப்ப அந்த தம்பி சொல்றாரு, நீங்க தப்பா சொல்றீங்க சார், நான் அதை எடுக்காம இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் டெம்டேஷன், அதாவது சோதனை. நம்மள எத்தனை பேரு நம்ம தப்பு செஞ்சு பிடிபடும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்னா, the devil made me do it. பிசாசு தான் என்ன இதை செய்ய வச்சான் அப்படின்னு. இது நமக்கு எப்போதுமே கொடுக்கிற ஒரு எக்ஸ்கியூஸா இருக்குல்ல. இட் இஸ் a convenient defense. But there is one problem. நீங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், அது என்னன்னா, the devil can't make us do anything. பிசாசால நாம அவனுக்கு எடை கொடுக்காம நம்மள ஒண்ணுமே செய்ய வைக்க முடியாது. அவனுடைய ஸ்டெப்ஸ் இதுதான். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து he lays out the bait, அதாவது கண்ணியை விரிக்கிறான். செகண்ட் ஸ்டெப் இஸ் தி அப்பீல், அதாவது அந்த கண்ணியில நம்ம விழுகிறதுக்கான ஒரு ஆசையை நமக்குள்ள அவன் தூண்டி விடுறான். And the third step is the struggle begins. அதாவது போராட்டம் ஆரம்பிக்கிறது. அது என்ன போராட்டம்? ஒரு பக்கம் ஆவியானவர் நமக்கு ஒரு வார்னிங் சைன் கொடுத்துட்டே இருப்பாரு. He will warn us, எச்சரிப்பாரு. இன்னொரு பக்கம் Satan will invite us. அவன் நமக்கு அழைப்பு விடுத்துட்டே இருப்பான். இந்த ட்ராப் எவ்வளவு டெலிஷியஸா இருக்கு பாருன்னு அவன் சொல்லுவான். So what do we do? Fourth step தான் நம்ம என்ன பண்றோம்ன்றது. அதாவது this temptation ends with a response. இந்த இடத்துல இந்த சோதனைக்கு ஒரு முடிவு வந்துருது. Either we resist or we yield. ஒண்ணு நாம அந்த கண்ணில இருந்து தப்பி ஓடுவோம் யோசிப்ப போல, இல்ல அந்த கண்ணில மாட்டிக்குவோம். எப்படி? ஏவாள் போல. சோ இந்த நாள்ல I would like to tell you a take-home message. இந்த வாரம் ஃபுல்லா இந்த மெசேஜ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா, we have to look up to Jesus who is the overcomer of temptation. பிசாசு அவரை இந்த உலகத்தின் அந்தஸ்தை காட்டினா, அப்புறம் என்ன காட்டினா, பவர் காட்டினா, அப்புறம் சாப்பாடை கூட காட்டி அவரை சோதனைக்கு உட்படுத்தணும். ஆனா அவர் அவருடைய வார்த்தையினால அந்த சோதனைய மேற்கொண்டார். ஜீசஸ் அவருடைய டிசைபிள்ஸ்க்கு கத்து கொடுக்கும் போது கூட, ப்ரே பண்ண கத்து கொடுக்கும் போது என்ன சொன்னாரு தெரியுங்களா? Lead us not into temptations but deliver us from all evil. நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடி தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். My dear friends, Satan still tells the same lies in the same way. Don't let him convince you of his vision. We must only follow the vision of the Father revealed through His Word and Spirit. Okay, hope this episode was a blessing to you. See you all next week with another scripture. Till then, may God be with you and guide you.